கொஞ்சம் அந்த மணல் இருக்கிற ரோட்டில் நீங்கள் யாராவது வண்டி வாங்கினீங்கனாலும் கொஞ்சம் உஷாராக பிரேக் அடிச்சுக்கோங்க. இது என்னோட ஒரு சின்ன அட்வைஸு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். நம்ம இன்னைக்கு வந்து டாமினோரா, நம்ம இன்னைக்கு வந்துட்டு பஜாஜ் பல்சர் 125 நியானில் BS6 வெர்ஷனில் டாப் ஸ்பீடு அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் பிரேக் டெஸ்ட்டு பண்ண போகிறோம். வண்டி இங்கே தான் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வண்டியில் தான் வந்துட்டு டாப் ஸ்பீடு ஆஸ் வெல் ஆஸ் 80-0 பிரேக் டெஸ்ட்டு ரெண்டுமே பண்ண போகிறேன், ரெண்டு அட்டம் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டோட வண்டி. இது ஏற்கனவே வந்துட்டு நான் வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ, அதுக்கப்புறம் வந்துட்டு மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போட்டுட்டேன், மேலே ஐ கார்டில் வரும் பாருங்கள். இந்த டாப் ஸ்பீட் டெஸ்ட் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா ரோட் டெஸ்ட் ரிவ்யூ, ரோட் டெஸ்ட் ரிவ்யூ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதையும் டாப் ஸ்பீடுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த வண்டியில் தான் வந்துட்டு இப்போது டாப் ஸ்பீட் செக் பண்ண போகிறேன். அதே மாதிரி டாப் ஸ்பீட் எப்படின்னா 0-60 டைமிங்கு, 0-80 டைமிங்கு, ஆஸ் வெல் ஆஸ் 0-100 அண்ட் டாப் ஸ்பீடு. 0-100 வரைக்கும் நான் உங்களுக்கு டைமிங் போடுறேன், அதுக்கப்புறம் டாப் ஸ்பீடு எவ்வளோ ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஓட்டின BS4ஓட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து 117 ஆர் 119 வந்தது. இப்போ இது எவ்வளோ போகுதுன்னு பார்த்துடலாம். இதுவும் அதே ஸ்பீட் போச்சுன்னா அப்போது வந்துட்டு 125 பல்சர் வந்து நல்ல டாப் ஸ்பீட் இருக்குது. பட் ஆனால் இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தருது. BS4ல கொஞ்சம் நல்லா தந்தது ஹைவேஸில். இதில் வந்து 75-80 இந்த ரேஞ்சில் ஓட்ட சொல்ல உங்களுக்கு மைலேஜ் வந்து லெஸ் தேன் 40 தான் வந்தது. அது மேபி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு தெரில, அது அடுத்த சர்வீஸில் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போது இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து நம்ம இப்போ ஓட்டலாம். கமான், லெட்ஸ் கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியில் டாப் ஸ்பீட் செக் பண்ணலாம். இப்போ இவ்வளோ குனிஞ்சா டிஸ்பிளே தெரிதா, ஸ்பீடா மீட்ரு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிலனாலும் நான் உங்களுக்கு அப்படியே வாய்ஸ் ஓவரில் சொல்லிடுறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி இன்ஜின். ரெடி? லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் கியர் 32, செகண்ட் கியர் 57, தேர்ட் கியர் 79, ஃபோர்த் கியர் 93, ஒன்று தான் போச்சு, அதுக்கு மேலே போகல. இப்போ தான் எனக்கு புரியுது. இப்போ இது வந்து 101 மேக்ஸிமம் அவ்வளோதான் போச்சு, அதுக்கு மேலே போகல. அதனால தான் வந்து நம்மளுக்கு 80 மைலேஜ் டெஸ்ட் பண்ண சொல்ல வந்துட்டு ரொம்ப ட்ராப் ஆச்சு. 40 தான் தந்தது. இப்போ இது வந்து செகண்ட் அட்டம் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் அட்டம்க்கு வந்து நான் உங்களுக்கு டைமிங் எதுவும் போட மாட்டேன். செகண்ட் அட்டம்க்கு வந்து 0-60, 0-80 நான் டைமிங் போடுறேன். ஏன்னா 100 தான் மேக்ஸிமம் போகுது, அதனால் 60 ஆஸ் வெல் ஆஸ் 80 ரெண்டுத்துக்கு மட்டும் நான் வந்து டைமிங் போடுறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வந்து நான் ஒவ்வொரு கீரிலையும் எது மேக்ஸிமம் எவ்வளோ லிமிட் போதோ அவ்வளோ நான் செக் பண்ணேன், அதனால் அதில் டைமிங் போட்டு 60 செக் பண்ண முடியாது. இந்த வாட்டி வந்து 0-60, 0-80 டைமிங் உங்களுக்கு காட்டுறேன். ரெடி? இவ்வளோதான் டக் பண்ணி ஓட்டினாலும் 101, 102, 103 ரீச்சே ஆகல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அடுத்தது பிரேக் டெஸ்ட் பண்ணலாம். பிரேக் டெஸ்ட் வந்து 80-0 பண்ணலாம்.
80 ஓகே பிரேக் நல்லா அடிக்குது அது அந்த இடத்துல கொஞ்சம் மண் இருந்தது இப்போ செகண்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணலாம் நல்ல தார் மேக்ல அடிப்போம் 80 3 2 1 நைஸ் பிரேக் எதுமே ஸ்கிட் ஆகல வண்டியில இப்போ பின்னாடி பிரேக் வந்து ஸ்கிட் மட்டும் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாமா ஃபுல் ஃபோர்ஸில் மிதிக்கிறேன் வண்டி பிரேக் வந்து ஸ்கிட் ஆகுதான்னு பார்ப்போம் அதே மாதிரி ஃப்ரண்ட் பிரேக் வந்து லைட்டாக மணல் இருக்கிற இடத்துல அடித்து பார்க்குறேன் அது ஸ்கிட் ஆகுதான்னு பார்க்கலாம் ஏன்னா இது வந்து காம்பி பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க மணலில் வந்து ரொம்ப ஸ்பீட்லாம் போல் ஒரு 50 அந்த ஸ்பீடில் போயிட்டு அடித்து பார்க்குறேன் ஸ்கிட் ஆகுதான்ட்டு லைட் ஸ்கிட்டில் கொஞ்சம் ஸ்லைட் ஆகிற மாதிரி ஸ்கிட் ஆகுதான்னு பார்க்குறேன் இப்போ பின்னாடி பிரேக் அடிக்கிறேன் ஸ்கிட் ஆகுதான்னு பார்க்கலாம் பின்னாடி பேக் சுத்தமாக ஸ்கிட் ஆகல இப்போ அதே மாதிரி 50லேருந்து ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லைட்டு மணல் இருக்கிற இடத்துல அடிப்போம் ஓகே இந்த இடத்துல அடிக்கலாம் அம்மா ஃப்ரண்ட் பிரேக் ஸ்கிட் ஆகுது பல்சர் 125 வச்சுருக்காங்க அலர்ட்டாக இருங்க இப்போ ஒரு 30ல போய் சடனாக அடிப்போம் 3 2 1 ஆ நல்லா அடிக்குது ஸ்கிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட் வீலு ஸ்கிட் ஆகுதுன்னு சொன்னல இப்போ இங்கே ஒரு கேமரா மாட்டிட்டேன் இப்போ இங்கே ஒரு கேமரா மாட்டி இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வீல் எவ்வளோ ஸ்கிட் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போது ஓகேவா கேமரா கலண்டு போயிடாத கொஞ்சம் அசசரிஸ்லாம் வாங்கினது இப்போ நல்லா யூஸ் ஆகுது எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு அது வந்து இப்போ 1080p 120fps வச்சுருக்கேன் நம்ம கொஞ்சம் மணலில் அடித்து பார்ப்போம் எப்படி ஸ்கிட் ஆகுதுன்ட்டு ஸ்லோ மோஷன் வீடியோ உங்களுக்கு காட்டலாமே இந்த இதில் அடிக்கலாமா ஸ்கிட் ஆகுமா அம்மா கீழே உளுந்துருவோம் போலையே ஃப்ரெண்ட்ஸ் 125 பயங்கரமாக ஸ்கிட் ஆகுது ரொம்ப பேனிக் பிரேக் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உழுவீங்க சேஃப்டி ஆகிடுங்க பிரேக்கு நல்லாவே ஸ்கிட் ஆகுது அண்ணா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு டாப் ஸ்பீடு ஆஸ் வெல் ஆஸ் பிரேக் டெஸ்ட்டு பார்த்துருப்பீங்க டாப் ஸ்பீடு வந்து 102 மேக்ஸிமம் அதுக்கு மேலே போக மாட்டேன் நடம்பிடிக்கிறான் பையன் அதே மாதிரி பிரேக் டெஸ்ட்டு வந்து 80-0 நல்லா குயிக்காக தான் இருந்தது தார்மேக்கில் கிளியராக இருக்கிற ரோட்டில் அடித்தோன்னா நல்லா நிற்குது இந்த மாதிரி லேசாக மண் இருக்குது பார்த்தீங்களா இந்த மண்ணில் அடி சொல்ல வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து ஸ்கிட் ஆகுது அதுக்கு நான் உங்களுக்கு இங்கே ஒரு கேமரா மாட்டி நான் உங்களுக்கு அந்த ஸ்லோ மோஷனில் ஒன்று காட்டியிருப்பேன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நல்லாவே ஸ்கிட் ஆகுது அதே மாதிரி ஹைவேஸில் ஓட்ட சொல்ல இப்போ ஹைவேஸில் ஓட்டுறீங்கன்னா இந்த லைனில் வர சொல்ல வந்து ரொம்ப பேனிக் பிரேக்கிங் அடிக்காதீங்க ஏன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே சும்மா லைட் மணல் இருக்குது அந்த மணல் இருக்கிறனால வந்து கன்ஃபார்மாக வந்துட்டு ஃப்ரண்ட் வீல் வந்து ஸ்கிட் ஆகிடும் உங்களுக்கு பேக் வீலு ஏறி நின்றாலும் சரி அது ஸ்கிட் ஆகல அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரண்ட் வீல் மட்டும் தான் இதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது டயர் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா சியட் டயர் போட்டிருக்காங்க சியட் டயரு சைஸ் வந்து 80x117 inch கொடுத்துருக்காங்க சியட் டயர்னால் வழுக்குதா என்ன இந்த ஆக்சுவலாக வந்து காம்பி பிரேக் சிஸ்டம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்கிட் ஆகக்கூடாது இது வந்து ஃப்ரண்ட் பிரேக் டிஸ்க் பிரேக் வந்து இருக்கிறனால வந்து கொஞ்சம் ஈஸியாக ஸ்கிட் ஆயிடுது ஆனால் தார் மேக்கில் அடித்தோன்னா நல்லா பக்கமாக நிற்குது கொஞ்சம் இந்த மணல் இருக்கிற ரோட்டில் நீங்கள் யாராவது வண்டி வாங்கினீங்கனாலும் கொஞ்சம் உஷாராக பிரேக் அடிச்சுக்கோங்க இது என்னோட ஒரு சின்ன அட்வைஸு ஏன்னா ரொம்ப அசால்ட்டாக ஆகுது ஸ்கிட்டு அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப் ஸ்பீட் அண்ட் பிரேக் டெஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க குட்டி பெல்லைக்கான டங்குன்னு ஒரு ரெடி அடிச்சிருங்க அதுக்கு பக்கத்தில் ஆல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சீ யூ இன் அனதர் வீடியோ சூன் பை பை டேக் கேர் மை டியர் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் பாய்